ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய 277th சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், விவாகரத்தான பிறகு ஒருவர் வந்து அந்த கணவன் மனைவியில் ஒருத்தர் வந்து அப்பீல் பீரியட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாரு. அதனால் பாதிக்கப்பட்ட மற்றொரு துணை வந்து கண்டோட் டிலே பெட்டிஷனோட ரீசன்ஸோட, நான் வந்து இந்தந்த காரணத்தினால நான் வந்து லேட்டாக வந்து அப்பீல் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்து 2024 6th month 12th தேதி 12/6/2024 லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து கவுஹாத்தி ஹைகோர்ட்டோட 2024 லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இது இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. இந்த வழக்கில் கணவன் வந்து மனைவிட்டேருந்து விவாகரத்து கையிட்டு செக்ஷன் 13 ஆஃப் இந்து திருமண சட்டத்தின் கீழே விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யும். மனைவி வந்து அந்த நோட்டீஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த வழக்கில் வந்து கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. அதனால இந்த வழக்கில் வந்து கணவருக்கு சாதகமாக எக்ஸ்பார்டி தீர்ப்பாகுது. கணவர் கேட்ட விவாகரத்தை வழங்கி நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்கும். ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்பீல் டைம்னு ஒன்று இருக்கும். இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கேசஸில் 90 days அப்பீலுக்கு போகணும். அவங்க அந்த 90 days வரைக்குமும் கணவர் வெயிட் பண்ணுறாரு, மனைவி வந்து அப்பீலுக்கு போகவே இல்லை. அதனால கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. இன்னொரு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்பீல் டைம் எல்லாம் முடிஞ்சு 22 நாளைக்கு அப்புறம் மனைவி வந்து ஒரு செட்டசைட் பெட்டிஷனும் கண்டோன் டிலே பெட்டிஷனும் கோர்ட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கு வந்து 2021 இது நடக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் வந்து 24 இப்போ லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இது கோவிட் பீரியடில் என் கணவர் என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டாரு, அதனால் அங்கே இருந்ததுனால என்னால் வந்து வழக்குக்கு வந்து ஆஜராக முடியல. அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 9 வயசில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் என்னால் பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராக முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு கண்டோன் டிலே பெட்டிஷனோடையும் செட்டசைட் பெட்டிஷனோடையும் பெட்டிஷனும் தாக்கல் செய்கிறாங்க. 8 வயசு குழந்தையோடு இல்லாமல் என்னோட வயதான பெற்றோர்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதில் வந்து அவங்க வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க. கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த 90 நாள் அந்த அப்பீல் பீரியட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கணவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 15 ஆஃப் இந்து திருமண சட்டம் எப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டிவோர்ஸி வந்து எப்போ திருமணம் செஞ்சுக்கலாங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லுது. ஒன்று, அவங்களுக்கு வந்து ரைட் டு அப்பீலே இல்லை அப்படின்னு வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்ததுன்னா, மேல்முறையீட்டுக்கு அவங்களால போகவே முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருந்ததுன்னா அவங்க வந்து அப்புறம் உடனே திருமணம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த அப்பீல் காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், 90 days முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் மனைவியோ கணவனோ திருப்பி அப்பீலுக்கு போய் அந்த அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆகியிருந்ததுன்னா அவங்க வந்து உடனே திருமணம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, யாராவது ஒரு துணை அப்பீலுக்கு போயிருந்தாங்கன்னா அந்த அப்பீல் வழக்கு அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க வந்து ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக செக்ஷன் 15 ஆஃப் இந்து திருமண சட்டம் சொல்லுது. இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து கணவர் வந்து 90 நாள் வெயிட் பண்ணியிருக்காரு, மனைவி அதுக்குள்ளே அப்பீலுக்கு போகவே இல்லை. 90 நாளுக்கு அப்புறம் 122 நாள் வந்து கண்டோன் டிலேயோட அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் தாக்கல் செய்கிறாங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிற ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிடில் வந்து என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டாரு, கோவிடால் வர முடியல, 8 வயசு குழந்தைய இருக்குது, 8-9 வயசு குழந்தைய என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் பார்க்க முடியல, வயதான பேரண்ட்ஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரீசன்ஸ் எதுவுமே வந்து அவங்க சரிவர நிரூபிக்கவே இல்லை. அம்மா வீட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வீட்டிலேருந்து வந்து அவங்க அப்பீல் வந்து அங்கே ஒன்று பெட்டிஷனை வந்து டிரான்ஸ்ஃபர் போயிட்டு அந்த நீதிமன்றத்தில் அவங்க வழக்கை தொடர்ந்துருக்கலாம், அவங்க எதுவுமே பண்ணலை. கணவர் வந்து 90 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அவர் வந்து திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அதனால் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, அப்பீல் வந்து இப்போது ஃபேமிலி கோர்ட்லேருந்து லோயர் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வர்றாங்க. ஹை கோர்ட்லேயும் அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அவங்க வெயிட் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போய் அதுலேயும் வந்து அந்த அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆகியிருந்ததுனா மட்டும்தான் அவங்களால திருமணம் செய்து கொள்ள முடியும். இந்த வழக்கில் வந்து மனைவி அப்பீல் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கண்டோன் டிலே பெட்டிஷனோட வழக்கு தாக்கல் செய்கிறாங்க.
அதனால மனைவி தொடுத்த பெட்டிஷனை இந்த வழக்கில் இருந்து நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன். கணவருக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அதுக்கு சரியாக தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்பீல் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக அந்த அப்பீல் காலம் முடியறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அப்பீல் பண்ணி தான் ஆகணும், இல்லையா அப்பீல் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு ஒரு ஆர்டர் நமக்கு கிடச்சிருந்ததுன்னா நோ அப்பீல் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம திருமணம் செஞ்சுக்கணும், இல்லை அப்பீலுக்கு போய் அந்த அப்பீல் டிஸ்மிஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த திருமணம் பண்ணிக்க முடியும். செக்ஷன் 15 இந்து திருமண சட்டம் வந்து ஒரு விவாகரத்தானவங்க எப்பொழுது வந்து மறுமணம் செய்து கொள்ளலாங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுது. அந்த சட்டம் வந்து இந்த வழக்குக்கு வந்து பொருந்தாது. மோரோவர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரீசன்ஸ் வந்து நீதிமன்றத்தை வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக நீதிமன்றத்திற்கு இல்லை, அதனால தான் இந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் வார வாரம் நாங்கள் வெளியிடுகிற எங்கள் புது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.